அனைவருக்கும் வணக்கம். உலகில் நரகத்தை கூட சகித்துக் கொள்ளும் ஆண்களும் உண்டு. அதே சமயம் ஒரு ஈயின் தொல்லையை கூட சகிக்க முடியாத ஆண்களும் உண்டு. இந்த தொழில்நுட்ப யுகத்தில் ஆண்கள் தங்கள் சகிப்புத்தன்மையை மிகவும் இழப்பவர்களாக உள்ளனர். விளையாட்டு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவது போன்ற சிறிய விஷயத்திற்கு கூட அவர்கள் தங்கள் பொறுமையை இழக்கின்றனர். சிலரால் தங்கள் நண்பர்களின் வெற்றியை சகித்துக் கொள்ள முடியாது. அதுபோல உயர்ந்த கொள்கையுடைய சில ஆண்களால் லஞ்சம் போன்ற விஷயங்களை சகித்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் மாறுபட்டவர்களாக இருப்பதால் அவர்களின் வெறுப்புணர்ச்சியை பாலினத்தை வைத்து கூற இயலாது. ஆண்களால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்களாக பொய் பேசுதல், விவாதங்கள், ஒப்பிடுதல், குறைந்த அறிவுள்ள பெண்கள் போன்றவை உள்ளன. ஆண்களால் உடல் ரீதியான அழுத்தங்களை சகிக்க முடிந்தாலும் மன ரீதியான அழுத்தங்கள் ஏற்படும் விஷயங்களை சகித்துக் கொள்ள முடிவதில்லை. பெண்கள் தங்கள் காதலையும் மற்றும் உறுதிப்பாட்டையும் அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அவற்றை பெண்கள் அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள்வதும் மீண்டும் மீண்டும் நடைபெறும். ஆனால் பொதுவாகவே ஆண்களால் பெண்களை போன்று காதல் சார்ந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் சகித்துக் கொள்ள முடியாது. உன்னதமான உறவுகளில் ஏற்படும் பிரிவு, நேசித்தவர்களால் ஏமாற்றப்படுதல், நேர்மையற்ற நடத்தை போன்றவற்றை ஆண்களால் சகித்துக் கொள்ள முடியாது. ஆண்கள் காதலிலும் உறவுகளிலும் உண்மையுள்ளவர்கள். அதனால் அவர்களால் ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது. அலுவலகங்களில் ஆண்களால் நீதியற்ற காரியங்களையும் மற்றும் முறையற்ற விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. திருப்தி அளிக்காத வேலை அல்லது தொழில். ஆண்கள் தங்கள் கனவுகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். தங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வேலையையும் விரும்பும் விஷயங்களையும் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அது அவர்கள் அனுபவித்து செய்யாததாகவோ அல்லது விருப்பமில்லாததாகவோ இருந்தாலும், அடிமாடு போல வேலை செய்ய வேண்டியிருந்தாலும் அதனை அவர்களால் வாழ்க்கை முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகமாக பேசுவது. ஆண்கள் அதிகமான பேச்சை சகித்துக் கொள்வதில்லை. அது அவர்களுடைய அலுவலக நண்பர்களோடோ அல்லது மனைவியோடோ இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான தலைப்பில் தான் பேச விரும்புவார்கள். தங்கள் மனைவியுடன் இருக்கும் போது தாங்கள் கேட்பதை விட அதிகம் பேசவே விரும்புவார்கள். நேர்மையாக இல்லாதிருத்தல். இது பொதுவாக அனைத்து ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்களால் உண்மையற்ற உறவுகளை, பொய் மற்றும் ஏமாற்றத்தையும் சகித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் வழக்கமாக நம்பிக்கையுடன் இருக்கும் மனிதர்களிடம் எளிதில் ஏமாந்து விடுவார்கள். தங்கள் நண்பர்கள் மற்றும் மனைவியிடம் நேர்மை இல்லாதிருப்பதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. அவர்கள் எல்லா காரியங்களிலும் நேர்மையுடன் இருக்கவே விரும்புவார்கள். ஏமாற்றுதல் தங்களின் திருமணம் அல்லது இதயத்தால் நேர்மை மற்றும் நம்பிக்கையில் உருவாகும் உறவுகளில் வரும் ஏமாற்றத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்களுடைய உறவு உண்மையானதாக இருந்தால் அதை பாதுகாக்கவும் மதிக்கவும் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லை இல்லாதவைகளாக இருக்கும். விவாதம் செய்தல். உண்மை மற்றும் தகவல்களின் அடிப்படையிலான விஷயங்களை பேசவே ஆண்கள் அதிகம் விரும்புவார்கள். உண்மையின் எல்லை மற்றும் தகவல்களை திசை மாற்றும் விவாதங்களை ஆண்கள் விரும்புவதில்லை. விவாதங்களை மோதல்கள் மற்றும் சண்டையை நோக்கி செல்வதற்கு முன்னரே உண்மையை அடிப்படையாக கொண்ட முடிவிற்கு கொண்டு செல்ல முயற்சிப்பார்கள். திரும்ப திரும்ப செய்தல். வேலையோ வார்த்தையோ எதுவாக இருந்தாலும் அவற்றை மீண்டும் மீண்டும் செய்வதை ஆண்கள் வெறுப்பார்கள். ஒரே செயலை மீண்டும் மீண்டும் செய்வதை ஆண்கள் சகித்துக் கொள்வதில்லை. ஒரே விஷயத்தை பல தடவைகள் சொல்வதையும் அவர்கள் விரும்புவதில்லை. குறிப்பாக தங்களுடைய காதல் மற்றும் உறுதிப்பாட்டை திரும்ப திரும்ப கேட்கும் துணைவியரின் விஷயத்தில் அவர்கள் சகித்துக் கொள்வதில்லை. ஆரோக்கியமில்லாத உடல்நிலை. பெரும்பாலான ஆண்கள் சீரான உடல்நிலையையும் மற்றும் பார்க்க பளிச்சென்றும் இருப்பதையே விரும்புவார்கள். இப்படிப்பட்ட ஆண்களுக்கு தங்களுடைய உடல் நலம் மற்றும் சீரான உடல்நிலையை கவனிக்காத ஆண்களை சகித்துக் கொள்ள முடிவதில்லை. மேலும் தங்களுடைய துணைவியரும் கூட ஊதிப்போன உடலுடன் இருப்பதை விட எப்பொழுதும் ஆரோக்கியத்துடனும் சீரான உடற்கட்டுடன் இருப்பதையே விரும்புவார்கள். மன அழுத்தம். அதிகமான வேலைப்பளு மற்றும் தங்களுடைய கனவுகள் அல்லது விருப்பங்களை நிறைவேற்றுவதில் கடினத்தன்மை ஆகியவற்றை எதிர்கொண்டால் அதுபோன்ற வேலைகளை அவர்கள் சகித்துக் கொள்வதில்லை. ஆண்கள் மேல் ஆரோக்கியமான வேலையையும் மற்றும் முறையற்ற வகையில் திணிக்கப்படும் வேலைப்பளுவையும் சகித்துக் கொள்வதில்லை. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.